ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் நாஜி ஓப்பனர். திஸ் இஸ் பாஸ்கரன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க. ஸோ நம்ம சேனல் மூலியமாகவும் சரி, அண்ட் தென் வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமை பேஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2023 and 2024 டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ் அண்டு ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்துருக்குற அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, ஸோ ஃபைவ் மார்க் கொஷின்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருந்துருப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன், எந்த கொஷின்ஸை வந்து எப்படி படிக்கணுன்றது தான். ஸோ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸும் கோத்ரூ பண்ணுங்கள். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸ், ஓகேங்களா, ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை வந்து கோத்ரூ பண்ணுங்கன்றதையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஆவரேஜாக தான் படிப்பேன். அண்ட் தென் வந்து எனக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டாப் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ், த்ரீ மார்க், ஃபைவ் மார்க் கொஷின்ஸ். ஸோ இது போல் கொஷின்ஸை வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ப்ரோக்ராம் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூடவே வந்து கொடுத்துருந்தேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் செப்பரேட்டாகவும் வித் ஆன்சரோட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து சேனலில் கன்வே பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கன்றது சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்கலாம். ஸோ கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க்ஸ், டூ மார்க்ஸ் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இங்கே டூ மார்க் கொஷின்ஸ்ன்றது கொடுத்துருப்பேன். இந்த எக்ஸ்ட்ராகிறது டூ மார்க் கொஷின்ஸ் வந்து உங்கள் டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு 2019 இப்போ வரைக்கும் எது எதெல்லாம் இம்பார்ட்டனாக டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ், ஃபைவ் மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நீங்கள் எழுத போகிற சாப்டரில் நிறைய கொஷின்ஸ் வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த அகாடமிக் இயரில் நம்ம கொஷின்ஸ் எப்படி வரும் அண்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றதை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டட் தான் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து தான் வந்து இன்னும் கொடுத்துட்ருக்கோம். ப்ரோக்ராம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது மொபைலில். நீங்கள் மொபைலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணாலே நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ அடுத்த அகாடமிக்கில் கண்டிப்பாக இதுக்கான அவுட்புட்ஸ் எல்லா ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக கன்வே பண்ணுவோன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டாபிக் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ ஒன் மார்க்ஸ், டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஆர்டர்லே வந்து எப்பயுமே எழுத ஆரம்பிங்க. அண்ட் தென் வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் மார்க் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஒன் மார்க் கொஷின் 12th சிஎஸ் அண்டு சிஏ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்துருப்போம், ஓகேங்களா. ஒரு மதிப்பெண் வினான்றதை கொடுத்துருப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த ப்ராக்டிஸ் ஒன் மார்க் கொஷின்ஸை டெக்ஸ்டுவல் கொஷின்ஸை தரவாக நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வித் கீ ஆன்சரோட கொடுத்துருந்துருப்பேன், ஓகேங்களா, ஒவ்வொரு சாப்டருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணணும், ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் மார்க் பண்ணி பார்க்கணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். போத் 12th சிஎஸ் அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் எழுதினாலும் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஒன் மார்க்லேருந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக கவர் ஆகும், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா டூ மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கவர் ஆகிடுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் க்ளோசரி பார்ட் இருக்கும், அண்ட் தென் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் இருக்கிற டாபிக் எல்லாமே கவர் பண்ணுங்க. உங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த நோட்டு இருக்கிற அந்த காலத்தில் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோத்ரூ பண்ணணும். ஸோ சென்டம் எனக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சென்டம் கிடைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை படித்தா மட்டும் நான் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 70.
நீ சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்கணுன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கணும். ஸோ 12th நம்ம சிஎஸ் எடுத்துகிட்டா சாப்டர் 5 to 10 இருக்கிற புக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணுங்கள். 12th கம்ப்யூட்டர் நம்ம அப்ளிகேஷன் எடுத்துகிட்டா கண்டிப்பாக வந்து பிஹெச்பி ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும் 100%ன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கோத்ரூ பண்ணணும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ரொம்ப வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் என்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணணுன்றதை நீங்கள் கண்டினியூஸாக கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த டாப்பிக்ன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து எல்லா எந்த ஃபைல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற போல தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் என்ன மீடியமில் இருக்கீங்களோ அவங்க போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே. அந்த இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பேட்டர்ன் வைஸில் வந்து எப்பயுமே எழுத ஆரம்பிங்க. 1 mark எழுதுங்க, அடுத்து 2 marks, 3 marks அண்டு 5 marks இந்த பேட்டர்னில் எழுதுங்க. எழுதும் போதே 5 mark அண்டு 2 marks, 3 marks, அகைன் 1 mark. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா எழுதாதீங்க, அந்த ஆர்டர் வைஸில் எழுதுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதி தான் 1 mark வந்து எழுதணும், ஓகேங்களா? ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 1 word எழுதும் போது கண்டிப்பாக என்னென்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும். 2 marks அதேமாதிரி எழுதும் போது கொஷின் நம்பர் ரொம்ப முக்கியம், பார்ட் நம்பர் எழுதுங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் போட்டு எழுதுங்க. சப் ரொட்டீன் கேட்குறாங்கன்னா சப் ரொட்டீன் ரிலேட்டடாக அந்த டாபிக் போட்டு எழுதணும். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா கொஷினை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சின்டாக்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து எழுதுறதுனால டீட்டெயில் எழுதுறதுனால ஒரு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக எழுதிட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா கொஷின்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், கொடுத்துருக்கிற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம கொஷின்ஸ் கேட்குற அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருந்துருப்போம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கோம், என்னென்ன கொஷின்ஸோ இதில் கவர் ஆகிருக்குன்றத நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த தடவை எழுதுகிற இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ கொடுத்துருக்க கொஷின்ஸை படித்தாலே போதும், அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கிற க்ளோசரி பார்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இந்த டாபிக் எல்லாமே வந்து எழுதுங்க. பிளாக் பென், கலர் பென் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி யூஸ் வந்து ப்ளூ பாயிண்ட் பென் ஆர் இங்க் பென் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹைலைட் பண்ணணும் எதாவது பண்ணணும்னா நீங்கள் பியூஸ் பென்சில் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். எதுவுமே ஓவர் ஐட் இல்லாமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் வந்து எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்றதை எழுதுங்க. உங்கள் இன்விஜுவலைஸ்ட்டு டவுட் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எல்லாமே கேட்டு வந்து பண்ணலாம். ஏன்னா ரெண்டு எக்ஸாம் முடிச்சிருவீங்க, நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருப்பீங்க, அப்போயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அப்போ மெயின் எக்ஸாம் நீங்கள் ஏதும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும். நம்ம கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, ஏபிசி இந்த டைப்பில் எதுவும் கொஷின் பேப்பர் எதுவுமே இருக்காது. ஸோ மெயின் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுபோல் பயாலஜி, ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கணும், ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் நமக்கு, ஓகேங்களா? ஸோ ஏபிசி இந்த சீரீஸில் கொஷின் பேப்பர் இருக்கும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு அது போல் எதுவுமே வந்து கொஷின் பேப்பர் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸை வந்து கிளியராக எழுதுங்க. ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை எல்லாமே கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். சின்டாக்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அதுமாதிரி கோத்ரூ பண்ணி எழுதினாலே நமக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? மேக்ஸே ஓவர் ரைட் பண்ணாமல் நீட்டாக எழுதினாலே போதும். கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரும்ன்றதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்றதை சொல்கிறேன். தேங்க்யூ.